நண்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஆரம்ப ஜெபமாக மெட்டில்டா ஆண்டி அவர்களை ப்ரேயர் பண்ணும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதியும் கனமும் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, என்ன நல்ல வேலைக்காகப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி ஒரு கர்த்தாவே, ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை, ஆண்டவரே, ஒன் டே ட்ரைனிங்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, தண்ணீரின் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னீங்கப்பா. அதுபோல கர்த்தாவே, தண்ணீர் மேலே ஆகாரத்தை போடுகிறதற்காக ஆண்டவரே, உடைய வாலிப பிள்ளைகளை தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு நீர் தெரிந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இங்கே நீங்கள் அழைத்து கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் தகப்பனே, இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் கருத்தாய் கற்றுக்கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு போதுமான கிருபை தேவன் தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த விதமான கர்த்தாவே ஒரு நல்ல ட்ரைனிங்கை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதை ஆண்டவரே ஏற்படுத்தின சகோதரருக்காக, சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய சபையாரை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே, பெரிய ஆசீர்வாதங்களை வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே குழந்தைகளுக்கு என்னவெல்லாம் கற்பிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் கற்பிக்க வேண்டுமோ, அவைகளெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே இதை கற்றுக்கொண்டு வந்து போதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொன்றையும் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே கடந்து போகும் பொழுது கர்த்தாவே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் எங்களோடு கூட வந்து, எங்களோடு கூட இருந்து, எங்களோடு கூட நடத்தி கொடுக்க வேண்டுமா? இப்படி சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஒன் டே ட்ரைனிங் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த முடியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ராஜா சகோதரர் ஆண்டவரே ஜான் சுதாகர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு ட்ரைனிங் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த முடியா இல்லை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரிசுத்த மூல பிதாவே, ஆமென். ஆசிரியர்களுக்கு அன்பு வாழ்த்து மடல். மாணவர்கள் மூலம் ஆசிரியர்கள் நாம் நம் வாழ்வில் ஏற்படுத்தும் ஆழமான தாக்கத்தை இந்த வருடம் உணர்ந்து கர்த்தருடைய பணியை நாம் இணைந்து செய்வோமாக. இந்த ஆசிரியர் பணிக்கு உங்களை அனுப்பிய உங்கள் போதகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்சிஎஸ் சார்பாக இது 2024 டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் எங்கள் இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வந்திருக்கிற எல்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் உங்கள் யாவரையும் மனமார்ந்த நாங்கள் நன்றியும் செலுத்துகிறோம். இதை பொறுப்படுத்தி நடத்துகிற யாவருக்கும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். தடையில்லாமல் உங்களை அனுப்பிய உங்கள் சபைக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்களும் வான்சியோடு வந்திருக்கீங்க. உங்கள் எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் தொடர்ந்து இந்த முழுவதுமாக எல்லா சேஷனும் நன்றாக நடைபெற ஜபத்தோடு அமர்ந்திருப்போமாக. இப்பொழுது துதியின் ஆடையை அணிந்து கொள்வதற்கு போதகர் அங்கிள் அவர்கள் வந்து நம்ம சிறிது நேரம் துதி ஆராதனை நடத்துவாராக. உணர்ந்து நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்குள் நாம் ஏற்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. ஒன்று பண்ணினால் இதில் மகிழ்ந்து களி கூற கடவுள் என்று சொன்னது போல எல்லாருக்கும் சிலர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு
கர்த்தரை எல்லா வாயில திறந்து கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத எந்த குடிகையும் அது வெறுமைதான். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை இல்லாத எந்த நிகழ்வும் அது ஏமாற்றம் தான். ஓ, இந்த காலையில ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்தை நாங்கள் அறிவிக்கும்படியாக எங்களை இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் சமூகத்தில் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ, தூயாவியானவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை திரிதே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சத்த உயர்த்தி பரிசுத்தர். ஓ,
பரிசுத்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நாள் முழுவதும் கிருபை இருப்பதாக நாளை வந்த எல்லாரும் ஆண்டவரே எதெல்லாம் இடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, இதெல்லாம் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. மொத்தமாக டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் தொகுத்து வழங்கும்படியாக சகோதரி கிறிஸ்டினா அவர்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டாக்டர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க, இல்ல ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க, இல்ல இன்ஜினியர்ஸ் எல்லாரும் ஒரே வேலையை செய்யற எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேசுவாங்கல்ல, அது மாதிரி ஒரே தேவனுடைய பணியிலே சிறுவர் ஊழியத்திலே கான்சென்ட்ரேட் பண்ற நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கே நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம், கை தட்டி. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபாசனத்தின் சார்பாக உங்களை இந்த எஸ்சிஎஸ் 2024 அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போறோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்க இருக்கோம், ப்ரேயர் மீட்டிங்லையா? ஃபாஸ்டிங் ப்ரேயரா? மெசேஜ் கேட்க போறோமா? வேற என்ன பண்ண போறோம்? நம்ம எங்க இருக்கோம்? இப்ப ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கோம். எங்க இருக்கோம்? அதனால ரொம்ப ஃபீல் ஃப்ரீயா, அப்படியே ஃப்ரீயா இருக்கணும் எல்லாருமே. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணும் போது வி கேன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து பண்ணலாம். பட் நம்ம இப்ப எங்க இல்ல, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இல்ல, மீட்டிங்ல இல்ல, நம்ம எப்ப இருங்க எங்க இருக்கோம்? ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்கோம். அந்த மூடுக்கு வந்துடலாமா? வந்துடலாமா? வந்தாச்சா? ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. என்னோட பிச்சிலே போனோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரையும் விட போறது இல்லை, சொல்லனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம எல்லாரும் இப்படியே உட்காந்துருக்க போறோம்னு மட்டும் கனவு காணக்கூடாது. குரூப்பா போக போறோம், பேர் ஒர்க் பண்ண போறோம், தனித்தனியா உட்கார போறோம். இந்த சேர்லாம் வேற வேற மாதிரி மாறும் நாள் ஃபுல்லா, அப்படிதானே? ரெடியா அதுக்கு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் ஒரு 2-3 seconds இல்ல ஒரு 30 seconds கொடுக்குறேன். நீங்க எழுந்து போயிட்டு இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து ஒரு 3 விஷயம் சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சத்யாவை பார்க்குறேன். சத்யா யாருன்னே தெரியாது. தெரிஞ்சவங்க நீங்க எல்லாரையும் பார்க்கணும், இங்க இருக்க எல்லாரையும் பார்க்கணும். அங்கிள் கூட போய் பார்க்கணும், அங்கிள் இல்ல, சரி எல்லாரையும் போய் பார்க்கணும். எப்படின்னா போயிட்டு நான் பிரைஸ் தருவானுங்க. நான் தான் கிறிஸ்டினா ஜெயந்தி. என்ன சொல்லலாம், நான் வந்து கேபிஎச்ல இருந்து வரேன். உங்க பேரு, உங்க சர்ச் பேரு, எத்தனை வருஷமா சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்றீங்க? இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இல்ல நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணல, இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஒரு 10 வருஷமா இருக்கேன், 2016 பண்றேன். இல்லங்க, நான் 9th படிக்கிறது இருந்து பண்றேங்க. ஒரு 3 விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல போறீங்க. எல்லாரையும் போய் பார்க்கணும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆண்டி 2 இருக்காங்க, எல்லாரையும் போய் பார்க்க போறோம் நம்ம, சரியா? அவங்க 2 மட்டும் கலந்துக்கலன்னா ஓகே, எல்லாரும் அவங்க 2 மட்டும் தான் எக்ஸ்கியூஸ், வேற யாருக்குமே கிடையாது. அதனால எல்லாரும் போயிட்டு என்ன பண்ண போறோம்னா 3 விஷயம் சொல்ல போறேன். என்னென்ன சொல்ல போறோம்? பேரு, அதுக்கப்புறம் சர்ச் பேரு, அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் எத்தனை வருஷமா பண்றோம். இல்லைனா எத்தனை வருஷம் சொல்லணும் கூட, எத்தனை வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த 3 நான் 30 seconds கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் முதல் ரெடி ஆயிடுங்க, சரி? அப்புறமா நம்ம போலாம். யாரும் எழுந்துக்க தேவையில்ல, முதல்ல ரெடி ஆயிடுங்க. என்னடா சொல்றீங்க, ரெடி ஆயிடுங்க. என்ன சொல்ல போறோம், உங்க பேரு, எந்த சர்ச், அது ஒரு ஃபார்ம் பண்ணோம்ல. நான் என் பேரு கிறிஸ்டினா, நான் என்ன பண்றேன், கேபிஎச்ல இருந்து வந்திருக்கேன். நான் இத்தனை வருஷமா ஊழியம் பண்ண, 16 இருந்து இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில இருக்கேன். அது மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் சொல்லலாம். கமான், ஆண்டி 2 தவிர வேற யாருக்கு? எல்லாரும் போய் எல்லாரையும் பார்க்கணும். எல்லாரும் ஜேடன் உட்காந்துருக்கு, அவர்கிட்ட போய் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஜேடன் அங்கே தான் உட்காந்துருப்பாரு, என்ன அவர் அடிக்கடி வாசிக்க வேண்டியது இருக்கும். நீங்க போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சரியா? கப்பி தவறி வந்துட்டேன், இது என்னடா இது? ஃபீல் ஃப்ரீ, ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸ்டா இருந்து கத்துக்க போறோம், சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். 3, 2, 1 எழுந்து போலாம். இடத்துல இருந்து எழுந்து போலாம். நானும் வருவேன். நீங்க கேமராவா அவங்க எல்லாருக்கும் பக்கமும் திரும்பலாம், அது கம்ஃபர்டபுள் தானே? ஓகே,
ஒரு 16 வயசுல பண்ணிருந்தேன். இப்ப போன வருஷத்துல ஓகே, நான் அந்த பின்னாடி போயிட்டு வரேன். எல்லாரும் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் எல்லாரையும் போய் பார்க்கணும். ஆண்டி பிரேஸ் லார்ட், ஆண்டி கிறிஸ்டின், ஆண்டி கேபிஎஸ், ஆண்டி ஒரு 16 வயசுல இருந்து கூட பண்றோம். எல்லாரையும் போய் பார்த்து பொறுமையா சொல்லுங்க உங்க பேரு, எந்த சர்ச்ல இருந்து வரீங்க, எவ்வளவு நாளா செய்றீங்க. இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க குழந்தைய வச்சு, அவங்க கூட நீங்க வந்து பாக்கலாம். பியூலா சிஸ்டர் இங்க உட்கார்ந்துருக்காங்க, வா உனக்கு தெரியும் பா, பியூலாவ தெரியாதவங்களுக்கு போய் பாருப்பா. வெரி குட், வெரி குட். சோ எல்லாரும் பொறுமையா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஒரு பேர் கையை விடவே மாட்டாங்க, கை கொடுத்து போறீங்க. வெரி குட். ரொம்ப சிரிச்சு அவங்கள பயமுறுத்துற மாதிரி பண்ணக்கூடாது, சிரிச்சுட்டு சந்தோஷமா, சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. வாங்க வாங்க முன்னாடி வாங்க, பின்னாடி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம். முன்னாடி வாங்க பிரவீனா, உங்களுக்கு தெரியாதா, உனக்கு போயிட்டு தெரியாதவங்களாம் போய் பாரு. எல்லாரையும் பார்த்தாச்சு, பிரதர்ஸ் எல்லாரையும் பாத்தீங்க அப்படியா? சரி சரி கேர்ள்ஸ், நாங்க முன்னாடி வாங்க, நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம். சீக்கிரம் எல்லாரும் எல்லாரையும் பார்த்துருக்கணும். நீங்க அப்படி பார்க்கலன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இடம் இல்லையா போறதுக்கு? இந்த சேர்லாம் தள்ளிட்டு கூட பின்னாடி போங்க. சேர்லாம் தள்ளி கொஞ்சம் நடுவில் இடம் விட்டீங்கன்னா இங்க நிக்கிறவங்களாம் பின்னாடி போவாங்க, பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வருவாங்க. நம்ம வழியில மட்டும் நிக்க வேணாம், யாரும் வழியில நிக்க வேணாம். அப்படி முன்னாடி வந்துருங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன்னா யாராலையும் பின்னாடி போக முடியல, பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வர முடியல. தேன்மொழி அந்த இடத்துல யாரும் நிக்க வேணாமா, இங்க எல்லாம் ஆக்குப்பை பண்ணட்டும். உள்ள போலாம் இல்லைன்னா பின்னாடி முன்னாடி வந்துருங்க, பின்னாடி போயிடுங்க, வழியில நிக்க வேண்டாம். சோ முன்னாடி பின்னாடி எல்லாரும் போய் எல்லாரையும். வெரி குட், சூப்பர். பார்த்தாச்சு, பார்த்தாச்சா? நிஜமா நான் இப்ப கேப்பேன், அம்மா இவங்க பேர் என்னமான்னு சொல்லி. எல்லாரையும் பார்த்தாச்சா? ஓகே சூப்பர். சோ நம்ம எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு வந்துடலாம், அவங்கவுங்க சீட்டுக்கு வந்துடலாம். எப்படியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார போகிறது இல்லை, அவங்கவுங்க சீட்டுக்கு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். சிஸ்டர் எல்லாரும் உட்காந்துடலாமா? ஓகே சரி. சரி, இப்ப அவங்க சொன்னபடி நம்மளுக்கு எஸ்சிஎஸ் 2024 நம்ம வந்திருக்கோம். சோ நான் உங்க பக்கத்துல இருக்க எல்லாரையும், பக்கத்துல இருக்கிறவங்க இந்த பக்கம் இந்த பக்கத்துல பார்த்து வெல்கம் டு எஸ்சிஎஸ் 2024 அப்படின்னு மட்டும் கையை நல்லா கொடுத்து, கை கொடுக்கும் போது அவங்க கண்ணை பார்த்து சிரிச்சு ஃபார்ம் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். ஃபார்மா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுங்க.
இப்படி கையை இப்படிலாம் பிடிக்கூடாது, நல்லா ஹேண்ட் ஷேக் கொடுத்து கண்ணை பார்த்து சிரிச்சு லைட்டா ஹலோ வெல்கம் டு எஸ்சிஎஸ் 2024 ஒன் மோர் டைம் ஹலோ வெல்கம் டு எஸ்சிஎஸ் எஸ்சிஎஸ் 2024 ஓகே ஹலோ வெல்கம் டு எஸ்சிஎஸ் 2024 ஓகே குட் ஹலோ வெல்கம் டு எஸ்சிஎஸ் 2024 வெரி குட் பண்ணியாச்சா பக்கத்தில் இருக்குங்க இந்த பக்கத்தில் இருக்குங்க வெரி குட் இப்போ நம்ம தீம்குள்ளே போயிடலாம் அங்கிள் பாஸ்டர் பார்த்துட்ருக்காரு எவ்வளோ நேரம் ஆகும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் பாட்டுக்கு ஓகே ஸோ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் நம்ம எல்லோரும் என்ன எடுக்க போகிறோம் அடுத்த மாதம் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்கும் கோல் இருக்குது தானே இதை நான் என் பிள்ளைக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இந்த வருஷத்தோட கோல் என்ன தெரிஞ்சவங்க யாரும் சொல்ல வேணாம் பாட்டுக்கு வந்தவங்க மற்ற ப்ராக்டிஸ்க்கு வந்தவங்க சொல்லக்கூடாது என்னென்னா இந்த வருஷத்தோட நம்மளுடைய கோல் என்ன என்ன சொல்லித்தரப்போகிறோம் பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்க படத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா இங்கே ஒரு கோப்பம் இருக்குது இங்கே ஒரு இங்கே ஒரு கோப்பம் இருக்குது இங்கே இதெல்லாம் தொங்கிட்டு இருக்கு அங்கே அது என்னது அது பைபிள் நான் கூட அதான் கேட்டேன் அவங்ககிட்ட அது என்னம்மா இதெல்லாம் போட்டிருக்கீங்க அதேவா ஒட்டியிருக்கேன் கொஞ்சம் பாருங்க வேற மாதிரி அது என்னது பைபிளாக பார்க்காம வேற என்னது அது ஆ வெரி குட் எதுக்கு யார் கண்டுபிடிச்சா அவங்க பின்னாடி உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம் நான் கேட்டேன் இதெல்லாம் ஒட்டிருக்காது எதுக்கு ஒட்டிருக்காது வி ஸோ இந்த வி க்ளூவாக வச்சுக்கோங்க மீ எல்லாத்தையுமே க்ளூவாக வச்சுட்டு எனக்கு இந்த வருஷத்தோட தீம் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைங்க விக்ட்ரி விக்ட்ரி இருக்கலாம் ஓகே வெரி குட் அகெயின் அவங்களுக்காக கிளாப் பண்ணலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க ஒருவேளை ஃபாஸ்டிங் வந்திருக்கீங்களா சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க ஓகே விக்ட்ரி வி விக்ட்ரின்னு வந்தாச்சு சரி ஒரு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் வெற்றி இல்லைனா ஜெயம்னு சொல்லலாம் நம்ம ஏசப்பா என்ன தராது நம்மளுக்கு அது அப்படியே எனக்கு ஒரு ஃப்ரேஸாக சொல்கிறீங்களா ஜெயம் கொடுக்கும் எங்காவது பார்த்தீங்களா அது எங்கு இந்த பாட்டு தகவல் இருக்கா ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சா ஜெயம் கொடுக்கும் நல்ல ஒரு வாரத்தை கூட மாறாமல் சொல்கிறேன் எப்படி அவர் கை தட்டிடலாம் நம்ம நான் இவ்வளோ பீடிகை கொடுத்தே இருக்கிறேன் என்ன அந்த பாட்டு தலைமை கிட்ட வந்தது ஓகே ஜெயம் கொடுக்கும் ஏசு அதுதான் என்னோட தலைப்பு இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் சில நேரத்தில் நான் பின்னாடி கூட நின்றுப்பேன் இங்கே யாருனா இருப்பாங்க நான் திடீர்னு எங்கே இருந்தாலும் சரி இந்த நாள் ஃபுல்லா ஜெயம் கொடுக்கும் அப்படின்னு நான் சத்தமாக சொன்னாலும் நீங்களாம் என்ன சொல்ல போறீங்க ஏசு அப்படின்னு சொன்ன நீங்களாம் என்ன சொல்ல போறீங்க ஜெயம் கொடுக்கும் இது நான் லஞ்ச் டைம்ல கூட நான் சில நேரத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஏசுன்னு சொல்லுவேன் நீங்க எல்லாம் ஜெயம் கொடுக்கும் சொல்ல போறீங்க ஜெயம் கொடுக்கும்னா ஏசு ஒரு முறை பண்ணிடலாமா ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் ஏசு ஏசு எஸ்சிஎஸ் 2024 ஜெயம் கொடுக்கும் ஏசு எஸ்சிஎஸ் 2024 ஜெயம் கொடுக்கும் ஏசு எக்ஸலன்ட் இப்போ நம்ம நம்ம தீம் தெரிஞ்சாச்சு ஜெயம் கொடுக்கும் ஏசு அந்த பாட்டுக்குள்ளே போகிறோம் சரிங்களா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பாட்டு பாடுறதுக்கு பாட்டு நம்ம பாஸ்டர் பாட போகிறாங்க ஒரு அலலூயா சொல்லிடலாம் மூணு முறை சொல்லிடலாம் அலலூயா 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 ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன் நம்மளுக்குலாம் அலலூயா கூட்டோன்னு ஒரு பேர் இருக்குது இல்லை நான் அங்கே வீடு போனப்போ அந்த இருக்கவங்களாம் பேசிக்கிட்டாங்க இவங்க ரொம்ப சத்தம் போட போகிறாங்க அப்படின்னு ஆனால் அங்கே சத்தம் போடல ஆக்சுவலாக அவரோட அந்த அல்லேலூயா ஒரு ஒரு போதகர் இருந்தார் அவருக்கு அல்லேலூயா மாதிரி பிடிக்காது என்னப்பா சும்மா அல்லேலூயா அவர் வந்து சர்ச் ஆஃப் அது மாதிரி எங்களுக்கு சகை சபை பாடு பாடலாம் வேணாம் ஆனால் அவருக்கு பிடிக்காது நம்ம எந்த சபை சொல்ல வேணாம் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு நாள் போய் மெசேஜ் செம்மையாக மெசேஜ் கொடுப்பாரு பயங்கரமாக மெசேஜ் கொடுத்துருக்காரு மெசேஜ் மறந்துச்சு அவருக்கு மெசேஜ் என்னாயிடுச்சு மறந்துச்சு என்ன பேச போறோன்றது மறந்துச்சு என்ன பண்ணார் தெரியுமா எந்த அலையிலையும் வேணாம் வேணாம் சொல்லி அவங்க வைஃப் ரொம்ப அலையிலா சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப கோவம் அவங்க சொல்லும் போதெல்லாம் நேராக ஸ்டேஜில் ஏறினுட்டு நோட் புக்கில் வச்சிருக்கிறான் ஃப்ளோ வர மாட்டேது அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அலையிலையா அலையிலையா சொல்லி சொல்லினே இருந்தாரு கூட்டத்தையே சொல்ல வச்சாரு கடைசியாக அவருக்கு என்ன வந்துச்சு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் அலையிலையோட மகிமையை ஸோ நம்ம அடிக்கடி அலையிலையா சொல்லலாம் அது பெரிய மகிமை இருக்கு ஓகே நம்ம பாஸ்டர் இப்போ நம்மளை தீம் ப்ரேயர்கள் நடத்த போறாரு நம்மளுடைய இளம் வாலிபர்கள் இம்மான ஜான் கென்னடி கத்திருக்காங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ள அந்த பிள்ளைகள் தூரத்துல இருந்து வந்திருக்காரு ஜான் கென்னடி இம்மா கிட்டத்துல இருந்து வந்திருக்காரு ஆனா ரெண்டு பேருக்கு நம்ம கைகளை தட்டி வரவேற்கிறோம் இப்படி வந்து உட்காந்துக்கோங்க அங்கிள் சொன்னோடனே நீங்க வேணும் நீங்க ஒருத்தர் அங்கே உட்காந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அகைன் நம்ம
என்ஜாய் பண்ணலாம். தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சம்மத் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் என்ன பேரு? அதை வந்து எஸ்எஸ் நம்ம சொல்றோம். பாடல்தாளின் ஆறாவது பாடல் இதுதான் நம்ம டைட்டில் சாங்கு. ஃபஸ்ட்டு பாட்டு எல்லாரும் கற்றுக்க, பிறகு வந்து நம்ம ஆக்ஷன் வந்து கற்றுப்போம். பாடல்தாளின் ஆறாவது பாடல் இதுதான் வந்து டைட்டில் சாங்.
உயர்த்துவோம் ஒன்றாய் கூடுவோம் தம்பி
சத்தமா எல்லாருமே ஆக்சன் பண்ணாங்க. ஆமா, எல்லாரும் அவங்களுக்கு முதல்ல கை தட்டிடலாமா? பின்னாடி இருந்து பார்த்தப்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். மோஸ்ட்லி பாய்ஸ் ஆட மாட்டாங்க. நீ நிப்பாங்க. ஆனா நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா எங்களால கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்ட் தெரியுமா? தப்பா நான் சொல்றேன். இல்லையா? சரி. இப்ப எல்லாரும் நோட் புக் எடுத்துட்டு இன்னைக்கு டேட் போட்டு எஸ்சிஎஸ் 2024 சம்மர் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் 2024 ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஷெடியூல் தவறி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஓகே, ஆனால் ஷெடியூலை சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. 10:00 லெவன் 30 வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செஷன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு செஷன் 10:00 லெவன் 30 வரைக்கும். ஓகே, 11:30 11:45 வரைக்கும் டீ பிரேக். அந்த டைம்லேயே போயிடலான்னா இவங்க தான் மாறும், நீங்கள் வர்றது தான் மாறும். 11:30 to 11:45 டீ பிரேக். அடுத்தது 11:45 to 1:15 வரைக்கும் செகண்ட் செஷன். 11:45 to 1:15 வரைக்கும் செகண்ட் செஷன். செகண்ட் செஷன் போயிடும். 11:45 to 1:15 வரைக்கும் செகண்ட் செஷன். 11:45 to 1:15 வரைக்கும் செகண்ட் செஷன். 1:15 to 1:45 வரைக்கும் லஞ்ச். 1:15 to 1:45 வரைக்கும் லஞ்ச். 1:45 to 3:00 வரைக்கும் தேர்ட் செஷன் முடிஞ்சது. 1:45 to 3:00 வரைக்கும் தேர்ட் செஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் தான் இருக்கோம். ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு டேயோட தலைப்புலேருந்து சொல்கிறேன். நம்ம எழுதிட்டோன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு டீச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு முறை பண்ணி காட்டிடுவாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டே தலைப்பு, உன்னோடு இருக்கிறவர்களுக்கு ஜெயம். உன்னோடுள்ளவர்களுக்கு ஜெயம். உங்களுக்கு இந்த புக்கு தருவோம், நீங்கள் பிரேக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை புக்கு வேணும் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ரெடியாக இருக்கும். சர்டிஃபிகேட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் மதியானமாக கூட. உன்னோடுள்ளவர்களுக்கு ஜெயம். எழுத வேண்டாம்னு தோணும், எழுத வேணாம், சும்மா லிசன் பண்ணலாம். எழுதணுன்றவங்க எழுதலாம், எதுவுமே கட்டாயம் கிடையாது. ரிலாக்ஸாக இருந்து கற்றுக்கிறது பெட்டர். 1, உன்னோடுள்ளவர்களுக்கு ஜெயம். உன்னோடுள்ளவர்களுக்கு ஜெயம். வேத பகுதி அப்போஸ்தலர் 27. அப்போஸ்தலர் 27 27 வேத பகுதி. வேத பகுதி அப்போஸ்தலர் 27 எழுத வேண்டாம்னா எழுத வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைங்க சில பேருக்கு எழுத பிடிக்காது, எழுது பரவாயில்ல, நீங்கள் உள் வாங்கிக்கோங்க, அது போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா உங்களோட கதாபாத்திரம் பவுல். கதாபாத்திரம் பவுல். ஓகே, காத்து பயங்கரமா அடிக்குது. ஒரு நடுக்கடல் இருட்டு, 4-5 வெளிச்சமே தெரியல. நம்ம எல்லாரும் கப்பலுக்குள்ள இருக்கோம், அப்படியே காத்து அடிக்குது, அப்படியே ஆடுறோம் நம்ம எல்லாருமே. அப்படியா? இப்ப ஆடிட்டே இருக்கோம். அப்படி நினைச்சு பாக்கலாம், லைட் இல்ல, வெளிச்சம் இல்ல, சந்திரன் தெரியல, நட்சத்திரம் தெரியல. 4-5 ஆயிடுச்சு,
எல்லாருக்கும் ஒரே பயம், அவ்வளவுதான். சரக்கு எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, மூட்டை மூட்டையா கடலுக்குள்ள போட்டாங்க எல்லாத்தையுமே. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க உள்ள இருக்காங்க. என்ன பண்றது, கப்பலே சாக்கணுமே, எல்லாம் விழுது. எல்லாருக்கும் ஒரே பயம், நான் சாப்பிட மாட்டேன், நான் சாவ போறேன். எல்லாரும் சாப்பிடாம அப்படியே பசியோட அமைதியா இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரு, எழுந்துன்னு சொல்றாரு, நீங்க யாரும் சாக போறது இல்லை, நம்ம யாருமே சாக போறது இல்லை, நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், உயிரோட தான் இருக்க போறோம். வெறும் அந்த சரக்கு, அந்த கப்பலுக்கு தான் சேதம், அந்த சரக்குக்கு தான் சேதம், பொருட்களுக்கு தான் சேதம், உயிருக்கு எதுக்கும் சேதமே கிடையாது. நேத்து நைட்டு யார் வந்து சொன்னது, இத தேவ தூதர் வந்து சொன்னாரு அப்படின்னு யார் சொல்றா, பவுல்னு ஒருத்தர் சொல்றாரு, எழுந்துன அவர் தேவனுடைய ஊழியக்காரர். சொன்னோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், சாப்பிடுங்கப்பா அப்படின்றாரு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டாச்சா, நம்மள சாப்பிட்டுமா, இப்ப தெம்பா உட்காந்துக்கலாம், நம்ம உட்காந்துருக்கோம், பவுல் சொல்லிட்டாரு, நம்மளா காப்பாத்த போறாங்க. அப்போ கப்பல் கிட்ட போது கரை தென்படுற மாதிரி தெரியுது. என்ன தெரியுது, கரை தென்பட்ட உடனே இந்த கப்பல்ல வேலை செய்யறாங்களே கப்பல் ஆட்கள், இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ரொம்ப மத்தவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, ஆனா அக்கறையே இருக்காது, அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. அந்த ஆட்கள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, மத்தவங்க நான் எனக்காக வாழல, நான் இப்ப சர்ச்சைக்கு போறது உங்களுக்கு ஜோமனை தான் போடுறேன், உங்களுக்கு ஜோமனை போடுது, நீங்க வீட்டுல வேலை செய்யுங்க, நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரேன், ஆனா உங்களுக்காக தான் நான் ஜோமனை போனேன். அப்படி ஒரு மத்தவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரியே தன் வாழ்க்கையை காட்டி கொள்கிற இந்த வேலை ஆட்கள், நீங்களாம் பத்திரமா உள்ள இருங்க, நாங்க கீழே இறங்கி போயிட்டு நங்கூர் என்ன பண்ண போறோம். யார் கண்டுபிடிச்சிட்டு இருந்தது, பவுல் சம்மா உஷாரு, பார்த்தாரு, நடிக்கவா செய்றீங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு சொன்னாரு, இங்க பாருங்க கப்பல்ல இருக்க எல்லார்கிட்டையும், அவங்களாம் பெரிய பணக்காரங்க வியாபாரிங்க, அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த கப்பல் ஆட்கள் மட்டும் கப்பல் இல்ல, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க, தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டாரு உயிரோட இருப்பீங்க. நான் பவுல் என்ன சொல்றாரு, நல்ல அறிவான ரொம்ப ஜாக்கிரதையான ஆளு, அந்த மனுஷங்க கப்பல்ல இல்ல, அவங்க இறங்கி ஓடி போக பாக்குறாங்க, அவங்களுக்கு ஈஸியா நீந்தி போயிடுவாங்க, ஏன்னா கப்பல் ஆட்கள் தானே, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க, உடனே எல்லாரும் அவங்களை பிடிச்சி வச்சு கப்பல்ல இருங்க சொல்லி அப்புறம் அவங்க கப்பலை காப்பாத்தி எப்படியோ போய் கரை சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்மளோட தலைப்பு என்னன்னா, உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம், எப்போ உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம், எப்போ என்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம், ஒண்ணு நம்ம கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும், தேவதூதன் சொல்லிட்டான் நம்பிக்கையா இருந்தாரு. ரெண்டாவது, நம்பிக்கையா இருந்துட்டு கண்ணை மூடிலாம் படுத்துக்க கூடாது, நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்ம ஜாக்கிரதையா பார்த்து அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டாதான் நம்மோடு இருக்கிறவங்களுக்கு ஜெயம். ஓகே, இப்ப நோக்கம் என்னது, கத்தரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, உஷாரா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மோடு இருக்கு ஜெயம் வேணுமா வேணாமா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அதே நேரத்துல விசுவாசமா இருக்க விசுவாசமா இருக்க முட்டி போட்டு ஓரத்துல இருந்தோம்னா நம்மோடு இருக்க பாவம் ஆயிடுவாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு உஷாரா பாக்கணும், உன்னோடு இருக்கு ஜெயம் எப்பனா விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது, என்ன நடக்குதுன்னு உஷாரா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி செயல், இதை பிள்ளைங்க மனசுல நம்ம பதிய வைக்கணும், இதுதான் நோக்கம், சரிங்களா. இப்ப எப்படி அந்த கதைய ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப அழகா நம்மளெல்லாம் பிள்ளைகளா பாவிச்சு அவங்க பண்ண போறாங்க. முக்கியமா பிள்ளைகளா பாவிக்கிறதா, நம்ம ஒரு 4 வாலண்டியர்ஸ் இருந்தா கூட அவங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூட அவங்க எடுப்பாங்க. ஒரு 4 வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுக்கவும் சான்சஸ் இருக்கு, சரியா. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறீங்களா எங்க வாலண்டியரா, வேறையாவது ரெண்டு பேரும் வந்து உட்காரு, நீங்க ரெண்டு பேரும் அப்படியும், இவங்க 4 பேருமா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஆ இந்தம்மா நீங்க வாங்க, கைகளை தட்டி சரளா வரவேற்கலாமா, நல்லா போதாது இவங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அரக்கோணத்தை தாண்டி இருக்கிற ஐநெறி கிராமத்துல இருந்து அவங்க நமக்காக மாடல்லாம் செஞ்சுட்டு எடுத்து வந்திருக்காங்க. அவங்க இப்ப ஒரு 10 நிமிஷத்துல இதுல இருக்க மனப்பாட வசனத்தை எப்படி சொல்லி தரலாம், என்ன உபகரணம் நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு சொல்ல போறாங்க. ஹாய் எல்லாருக்கும், பிரைஸ் லார்ட். கொஞ்ச நேரத்துக்கு நாம எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஓகேங்களா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாப் பண்ணுவீங்களே, நான் வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கிளாப்பில் நான் சொல்கிற கிளாப் தான் நீங்கள் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லோரும் ஸ்டூடெண்ட்டாக விளையாடுவோம். இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லணுன்றத எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். BIBLE அப்படி கிளாப் பண்ணணும், பண்ணுறீங்களா? BIBLE BIBLE அப்படி நாம கிளாப் பண்ணி பிள்ளைங்களை வரவேற்கும் போது, நம்ம முதல் நாள் கிளாஸுக்கு வரவேற்கும் போது பிள்ளைங்க ரொம்ப
ஆக்டிவாக இருப்பாங்க, உற்சாகம் போ, நாமளும் வந்து பிள்ளைங்களை வந்து உற்சாகப்படுத்த முடியும். அதனால் இந்த கிளாப் பண்ணி பிள்ளைங்களை முதல் நாள் வரவேறுங்க. முதல் நாளோட தலைப்பு நம்ம என்னன்னு பார்க்குறோம். முதல் நாள் தலைப்பு வந்து நம்ம ஜெயம் கொடுக்கும் ஏசுன்னு பார்த்துட்டோம். முதல் நாளுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம். அதை நம்ம ஒரு ஆக்ஷனாக பண்ணலாம், உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம். நம்ம ஸ்டூடெண்ட்டாக மாறிடலாம்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் யாருமே ஸ்டூடெண்ட்டாக மாறலன்னு நினைக்கிறேன், எல்லாம் வந்து டீச்சர்ஸாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா பிள்ளைங்க மாதிரி நம்ம மாறிடுதான்னு சொன்னோம். உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம் அப்படி நம்ம சொல்லும்போது அது நல்லா இருக்கும். தலைப்பு இந்த மாதிரி பிக்சர் வெட்டி கூட நீங்கள் காட்டி சொல்லி கொடுக்கலாம், உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம் அப்படின்னு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா வாங்க சொல்லுங்கள், ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள், உன்னோடு உள்ளவர்களுக்கு ஜெயம். இந்த கதையோட கதாபாத்திரம் வந்து யாரை பார்த்தா, பவுல். பவுலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பவுல் வந்து கப்பல் பிரயாணமாக போகுது, நம்ம வந்து இப்படி கப்பல் செஞ்சு கூட கடலில் போகிற மாதிரி செஞ்சு காட்டி கூட அந்த கதையை நம்ம சொல்லலாம். அந்த கடலில் போகும்போது அவங்களுக்கு என்னென்ன ஆபத்துலாம் வருது நம்ம பார்த்தோம். புயல் வருது, இருள் வருது, மழை வருது, அந்த கப்பல் வந்து மோதி சேதமடையுது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது கப்பலை வந்து செஞ்சு காட்டி, நீங்கள் வேறு முறையில் கூட சாட்டை வச்சு கப்பலை செஞ்சு காட்டி சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக அது கதையை வந்து புரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒன்று ஒன்றா சுற்றி மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு இருள் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கரையை வந்து சேர்ந்தாங்க. அதை நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து வச்சு நம்ம சொல்லி காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த இது அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். மனப்பாட வசனம் வந்துட்டு மனப்பாட வசனம் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சொல்லி தரலான்னா, பவுல்கிட்ட வந்துட்டு தேவதூதன் வந்து சொல்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து ரொம்ப சொல்லும்போது இது மாதிரி தேவதூதர் வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்து தேவதூதர் வந்து பவுல்கிட்ட பேசின வசனம் தான் இது. பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அந்த வசனத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், இந்த கதைக்கு சம்மந்தமான வசனத்தை இந்த மாதிரி தேவதூதர் வந்து சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்களும் சாட் ஒர்க் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இது தேவதூதர் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க சீக்கிரமாக மெமரி பண்ணுவாங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வசனம் சொல்லி தரலான்னு பார்த்தீங்கன்னா, வந்து பந்து வந்து இப்போது நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவேன், ஒருத்தர் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த பந்து வந்து யார்கிட்ட இருக்குன்னு அவங்க ஒருத்தர் வந்து இழந்து வெளியில் போயிடலாம், யாராச்சும் ஒருத்தர் இழந்து வெளியில் போயிடுங்க. வசனத்தை மெமரி பண்ணுறதுக்காக இது ஒரு ஆக்டிவிட்டி. ஒருத்தர் இழந்து வெளியில் போயிடுங்க, நான் கூடும்போது உள்ளே வாங்க. இந்த பந்து வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்து மறைச்சி வச்சுருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. நாம் ஒரு வெளியில் போய் போதும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து மறைச்சி வச்சுருவோம். அவங்க இப்படி வரும்போது இப்போ மெமரி வசனம் என்ன, மனப்பாட வசனம் சின்ன பிள்ளைங்கன்னா, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம பிகினர்ஸ் ப்ரைமரிக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி விளையாட்டு கூட சொல்லி நம்ம வசனத்தை சொல்லி கொடுக்கலாம். இப்போ அவருக்கு வந்து பால் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது, அவர் வந்து இந்த பால் கிட்ட வந்தார்னா நம்ம வந்து வசனத்தை ஸ்லோவாக சொல்லலாம், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும்னு சொல்லலாம். அவர் கொஞ்சம் பால் விட்டு தள்ளி போயிட்டார்னா கொஞ்சம் வேகமாக வசனத்தை சொல்லலாம், மனுஷரால் கூடாது தேவனால் கூடும் மனுஷர் அப்படி சொல்லும்போது அவர் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல வந்தால் பால் இருக்குன்றது அவங்க வந்து கண்டுபிடிக்கும். அதுதான் கேம். தம்பி நீங்கள் உள்ளே வரலாம். இப்போ அவர் வருவார், வரும்போது நம்ம இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பால் இருக்குன்னு, ஆனால் அவருக்கு தெரியாது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் வசனத்தை வந்து எப்படி சொல்கிறீங்க, அது மூலயமா நீங்கள் அவர் பந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாமே நீங்கள் வசனத்தை வந்து 10 தடவையாவது பிள்ளைங்களை சொல்ல வச்சு பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் பண்ண வச்சிடலாம். இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். வாங்க தம்பி உள்ள இப்போ சொல்லலாம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவன் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடா மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், அப்படி கூடாதது தேவனால் கூடும். வேகமாக சொல்லும்போது நீங்கள் தொலைவா போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் இது, நீங்க மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், மனுஷரால் கூட மனுஷரால் கூடாதது தேவனா கண்டுபிடிச்சு. இப்போ இந்த பந்து அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு 10 வாட்டியாவது இந்த வசனத்தை வந்து அவங்களுக்கு மெமரி பண்ண வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் தான், கதைக்கு சம்மந்தமான ஒரு கேம் ஒன்று. பவுல் வந்து எப்படி கப்பலில் இருந்தவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவரை தெரியாது, ஆனால் பவுலுக்கு தெரியும். அவங்க வந்து இருள் மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி கப்பல் சேதத்தையெல்லாம் தாண்டி தான் கடற்கரைக்கு போனாங்க. அதுக்கு சம்மந்தமாக ஒரு சின்ன கேம் ஒன்று வைக்கலாம். ஒரு மூணு பேர் மட்டும் எழுந்து வந்தீங்களான்னா ஸ்டூடெண்ட்ஸே வாங்க, நிஷா சிபிகா தம்பி நீங்கள் வாங்க. ஒரு சின்ன கேம் தான் இது. அது முன்னாடி இருக்கிற மூணு பேருடைய கண்ணையை நான் கட்டி விட்டுருவேன். வழி காட்டுறவங்க வந்து பவுல் வந்து வழி காட்டுவாரு. பாப்பா நீங்க தான் வந்து கப்பல் பிரயாணமா போயிட்டு இருக்கீங்க, நீங்க பவுல். இவங்க எல்லாம் வந்து உங்களோட கூட பிரயாணம் பண்றவங்க. நீங்க எப்படி உஷாரா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க பாதுகாப்பா எப்படி நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்றதுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கேம் வந்து. நீங்க இவங்களை வழி நடத்தணும். இவங்க தவறான பாதையில இவங்க கிட்ட வந்து இந்த பந்து கொடுக்கப்படும். வச்சுக்கோ, ஒருத்தர் ஷோல்டர் மேல ஒருத்தர் கை வச்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து முதல் தடவை இப்படி தட்டினீங்கன்னா இவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்க தட்டுவாங்க, இவங்களும் ஒரு வாட்டி தட்டுவாங்க, இவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். தவறான பாதையில் போகிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு தடவை ஷோல்டர் தட்டினீங்கன்னா இவங்களும் ரெண்டு தடவை தட்டுவாங்க. கரெக்டான பாதைக்கு வரும்போது மூணு தடவை தட்டினீங்கன்னா கரெக்டான பாதைக்கு வந்துட்டாங்கன்னா இதுக்குள்ளே அவங்க வந்து இந்த பந்து போட்டுருவாங்க. அதுதான் வந்து கதைக்கு சம்மந்தமான இந்த கேம் வந்து. நீங்கள் இப்போ தட்டுங்க, நான் இங்கே நிற்பேன். நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா தான் அவங்க இவங்க நடக்கணும். நீங்கள் ஒரு தடவை தட்டினா தான் அவங்க ஒன்று. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டணும். தட்டுங்க. ஒரு தடவை தட்டினீங்கன்னா கரெக்டாக வராங்களான்னு, நீங்கள் ரெண்டு வாட்டினா தவறுன்னு அர்த்தம். மூணு தடவை தட்டினீங்களா தான் அவங்க சரியான இடத்துக்கு வந்தாங்கன்றது அர்த்தம். தவறு. ஓகே ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி விளையாடி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பண்ணுங்கள், கதைக்கு சம்மந்தமாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ வெரி குட். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொடுத்த நோட்புக் பென்ல நீங்கள் கொஞ்சம் அவங்க எழுதுந்த இன்ட்டு ஒரு புல்லட் பாயிண்ட்மா எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பால் விளையாடினாங்க, கண்ணு மூடி விளையாடினாங்க, தம்பி வெளியே அனுப்பிட்டு பால் இங்கே வைக்க சொன்னாங்க. கொஞ்சம் உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த நாள் வரும்போது நீங்கள் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வசனம் உங்கள் க்ரியேட்டிவ்னஸில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா வீடியோ எடுத்துக்கிட்டாலும் நல்லது. அதை விட நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்னஸை போட்டு நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னொரு முறை கை தட்டி இல்லாமல் அடுத்த முறை வர்றவங்க எல்லாரும் நீமே பண்ணாங்கன்னா ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது நாளுக்குள்ளே போகிறோம், சரிங்களா? ரெண்டாவது நாளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களை ரெண்டு குரூப்பாக பிரித்து ஒரு 3 minutes விளையாடிட்டு முடிச்சிடலாம். அம்மா அந்த பிளைண்ட் எடுத்து ஒருத்தர் கண் அந்த பிளைண்ட் ஃபோல்டரில் அதை எடுத்து ஒருத்தர் கண்ணில் மட்டும் கட்டுமா? யார் கண்ணில் கட்டலாம்? யாருன்னா ஒருத்தர் பின்னாடியிலேருந்து வாங்க சீக்கிரமாக. உங்கள் கண்ணில் நாங்கள் கட்ட போகிறோம். கண்ணை கட்டிட்டு இந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இடத்துல வச்சிட போகிறோம். அந்த பாஸ்கெட்டை எடுத்து பாஸ்கெட் விடுமா? இதை வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருவோம். இது நீங்கள் எப்படி டீமாக இருந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த டீம் யாருன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு ரோல் இருக்காங்கல்ல, அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் பின்னாடி இருக்கிற ரெண்டு ரோ, அது பின்னாடி பேரா அப்புறம் அம்மு சிஸ்டர் ஜெயமிஸ் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு டீம். இவங்க எப்படி வழி நடத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் டீம்லேருந்து யாரா ஒருத்தர் அனுப்புங்க ப்ளீஸ் சீக்கிரமாக. அவங்க கண்ணை மட்டும் கட்டி விட்டுருமா? கண்ணை கட்டிட்டு அங்கே இல்லைம்மா எழுப்பி வெளியே கூட்டு வந்துடுறேன். சரி, இந்த பாஸ்கெட்டை நான் எங்கே வேணால் வைப்பேன், இந்த பாஸ்கெட் எங்கே வைப்பேன், அந்த டீம் எப்படி வேலை செய்கிறாங்க, அந்த டீம் கிட்ட என்ன நல்லா இருக்குது, எப்படி வெற்றி பெறாங்கன்ற மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த டீமை, சரிங்களா? டீம் ரெடியாக இருக்கீங்களா? டீம் உங்கள் டீமுக்கு ஒரு பேர் கொடுங்களேன் சீக்கிரமாக. ஒரு பேர் கொடுங்க உங்கள் டீமுக்கு, எதனா ஒரு பேர். ரோஸ், ஜாஸ்மின், நம்ம பிள்ளைங்க ரொம்ப பக்தியாக இருந்தால் மேரி, மார்த்தால் சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு பேர் சீக்கிரமாக. ஒரு ஒரு இடத்துல அப்படி தான் கேட்டேன், அந்த பையன் தூள் போகடான்னு சொன்னோம்.
அவங்க குரூப் பேரு. ஓகே, அது மாதிரி எதிராக ஒன்று ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க. ஆ டீம் சீக்கிரம் உங்கள் பேர் சொல்லு. இதுக்கு இவ்வளோ நேரம் யோசிக்கக்கூடாது. உங்கள் டீம் ஆள் நிற்கிறாங்க, சீக்கிரம் நம்மளுக்கு டைம் இல்லை, 11:30 டீக்கு போகணும். ஆ ரோஸ், ரோஸ் டீம் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் இவங்களை வந்து உங்கள் டீம் மெம்பரை நீங்கள் தான் வின் பண்ண வைக்க போகிறீங்க. அந்த டீம் எப்படி செயல்படுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் அந்த டீமை நல்லா கவனிச்சு பாருங்கள், என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் இருக்குன்னு பாருங்கள். சிஸ்டர் அங்கேயே நில்லுங்க, உங்களை நாங்கள் சுற்றி விட்டுருவோம். இந்த பாஸ்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக உங்கள் டீம் உங்களை வழிநடத்துவாங்க. இந்த பாஸ்கெட் போதுமா, பால் வேணாம். இந்த பாஸ்கெட்டை எங்கே வேணாலும் வைக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஆப்போசிட் தானே அவங்களுக்கு. நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல வைங்க. அவங்க எடுக்கவே கூடாது ஒரு பாஸ்கெட் எதனா ஒரு இடத்துல வைங்க. சீக்கிரம் எங்கே எங்கே வைக்க போகிறோம்? சீக்கிரம் சீக்கிரம் வந்துவிங்க. அப்படியா? சரி, அங்கே இருக்கட்டும். வெரி குட். எங்கே இருக்குது? ஓ அப்படியா, சரி. மா நீங்களாம் பார்த்துட்டீங்களா எங்கே இருக்குது? பா இன்னொரு முறை எழுந்து வை. அவங்களுக்கு தெரியலப்பா, டீமுக்கு தெரிஞ்சால் தானேப்பா பண்ணுவாங்க. பார்த்துட்டீங்களா? அப்பா இதெல்லாம் ரொம்ப நீ கண்ணு திறந்து பார்க்கக்கூடாது. ஓகே, என்னாச்சும்மா? முடியலையா? சரி, யாரா ஒருத்தர் சீக்கிரமா வந்துருக்கப்பா. நீ எங்க வைக்க போ, அவங்களுக்கு கண்ணு கட்டுனதுக்கு அப்புறமா எங்க வைக்க போறீங்க காட்டிட்டு வைங்க. அப்பதான் அவங்க நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க ஏற்கனவே பாத்துட்டாங்க எல்லாரும். அவங்க பாத்துட்டாங்க, அந்த கேர்ள் பாத்துட்டாங்க ஏற்கனவே. அதனால வேற எதனா இடத்த மறைச்சு வைக்க போறீங்க. சரியா? சரி, ரெடியா இருக்கீங்களா டீம்? இவர் எங்க வைக்கிறாருன்னு கவனிங்க. முதல்ல எல்லாமே 3 மினிட்ஸ்ல முடிக்கணும் நம்ம, ஏன்னா செகண்ட் டேக்குள்ள வரும். எங்க வேணா வைப்பா, எங்க வேணா வைப்பா, நீங்க பாத்துக்கோங்க எங்க இருக்குன்னு. நீ அவங்க என்ன தப்பு பண்றாங்க, என்ன கரெக்டா பண்றாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அந்த டீமோட. ஓகே வெச்சாச்சா? சரி, அந்த பிள்ளை நல்லா சுத்துமா, ஒரு 3 சுத்து மா. கேமராவை அதுக்கு ஏத்த மாதிரி சுத்துனா நல்லா இருக்கும்மா. ஆ 3 முறை சுத்தியாச்சாம்மா? நல்லா சுத்தியாச்சா? ஓகே, நான் பேக்ல எடுத்துருங்கம்மா, கீழே விட போறாங்க. ஓகே, இப்ப நாங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3, 2, 1 நீங்க டைரக்ஷன் கொடுக்க போறீங்க. இவங்க அந்த எடுக்க போறாங்க. நீங்க எல்லாரும் கவனிங்க. அந்த டீமுக்கு ரொம்ப அழகா பண்ணாங்களா, சக்சஸ்ஃபுல்லான டீமா இல்லையான்னு சொல்ல போறீங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1 கம் ஆன் அம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க டைரக்ஷன் கொடுங்க. அவங்க வந்து எடுக்க போறாங்க அந்த பாஸ்கெட்டை. சத்தமா சத்தமா மைக் கொடுமா அவங்க கிட்ட. மைக் எங்கம்மா இருக்குது? அவர்கிட்ட இருந்து மைக் வாங்கி மைக் அவங்க டீம் கிட்ட கொடுமா சீக்கிரம். ஆ இது இல்லைம்மா, அவங்க இன்னும் உங்களுக்கு டைரக்ஷனே கொடுக்கலம்மா. நீங்க சத்தத்தை கேட்டு இந்த பக்கம் வரல, இந்த பக்கம் பாஸ்கெட் இல்லை. உன் பேர் என்னம்மா? பானுப்ரியா? பாஸ்கெட் இங்கே இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் டைரக்ஷன் மட்டும் கொடுக்கணும். முன்னாடி வா, பின்னாடி வா, ரைட்டில் போ, லெஃப்டில் போ. சீக்கிரமாக எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறாங்க பார்க்கலாமா? சரி, ரெடி ஸ்டார்ட். டீம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாவா, ஸ்ட்ரைட்டாவா, திரும்பி 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 ஸ்ட்ரைட்டாவா, ஸ்ட்ரைட்டா, ஸ்ட்ரைட்டா. எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க? ஒரே ஸ்ட்ரைட், இப்படி திரும்பி திரும்பி இப்படி நேரம். நல்லா கவனிங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத நல்லா என்ன கரெக்டாக பண்ணுறாங்க. முன்னாடி வா, எங்க சைடு வா, எங்க சைடு வா, ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட், நேரா வா, நேரா வா, நேரா வா, ஸ்ட்ரைட்டா வா டி, அப்படி நேரா வா, நேரா வா, நேரா. அவங்க என்ன பண்ணாலும் கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே, கண்டுபிடி. சரி, அத்து அத்து சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் சீக்கிரம் உட்காந்து உட்காந்து உட்காந்து. சூப்பர், கை தட்டுறாமா, சூப்பர். இப்ப அவங்க பண்ணது ஒரு டீம் ஒர்க், அப்படிதானே? நம்ம எல்லாருமே டீம் ஒர்க் பண்ண போறோம். இப்பவுமே டீம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா விபிஎஸ்ல ரொம்ப நேரம் ஒன்னா இருக்க போறோம். ஒரு வாரத்துக்கு போவோம் வருவோம், நிறைய ஒர்க் ஒன்னா சேர்ந்து பண்ண போறோம். ஸோ இதை நம்ம ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம். அந்த டீம் கிட்ட இருந்த அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒரு டீம்னா அது எப்படி இருக்கணும்? அவங்க ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தாங்க, அப்படிதானே? கொஞ்சம் தவறுனாங்க, பின்னாடியே வாண்டாங்க, முன்னாடியே போகணும்னு சொன்னாங்க, கரெக்டா? ஸோ என்னென்னலாம் அவங்க பண்ணாங்க, என்ன மைக் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கட்டும். எனக்கு அந்த டீம் வந்து என்ன தப்பு பண்ணாங்க, என்ன கரெக்டாக பண்ணாங்க, அது மட்டும் எல்லாரும் சொன்னீங்கன்னா ஓகே. எல்லாரும் வாயை திறந்து சார் நீ சொல்றியப்பா, என்னப்பா பண்ணாங்க அவங்க, என்ன தப்பு, என்ன கரெக்ட்? மைக் அப்படியே நீங்கள் கூட சொல்லலாம், அப்படியே சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ஆனா சீக்கிரமா சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா போ சொன்னா கரெக்ட்டா கொடுத்தாங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்? இல்ல இல்ல. என்ன சொன்னாங்க? சரி அப்படியே நேரா இப்படிக்கா திரும்பிடுங்க அப்படினா. ஏ திரும்பிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் கொடுத்தாங்களா ஒருத்தர் கொடுத்தாங்களா? எல்லாரும் கொடுத்தா உருப்பிட முடியுமா? யாரனா? அப்ப ஒரு டீம்னா யாரனா ஒருத்தர். எல்லாரும் கொடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ டீம் ஒர்க்னா யாரும் ஒருத்தர் இருந்துதான் ஆகணும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் ஆகணும். வேற என்ன டீமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? முதல்ல டீமுக்கு ஒரு லீடர் இருக்கணும், அவர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். ஓகே வேற என்ன இருக்கணும் டீம் ஒர்க்? டீம் ஒர்க்குக்கு அவங்கள பார்த்தே சொல்லுங்க வேற என்ன பண்ணாங்க, அவங்க வேற என்ன பண்ணாங்க? தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? எல்லாரும் சேர்ந்து கத்துனாங்களா? ஒரு டீம்ல எல்லாரும் சேர்ந்து பேசணும்னா வேலைக்காகாது. வேற என்ன? ஒரு டீம்னா வேற என்ன இருக்கணும்? ஒருமானம் இருக்கணும். வெரி குட். ஒருமானம் இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? இப்ப அவங்கள பார்த்தே சொல்லாமே ஒருமனம் இருக்கணும். அப்புறம் ஒற்றுமை இருக்கணும். அதான் ஒருமனம் ஒற்றுமை. வேற என்ன இருக்கணும்? நம்ம எப்போதும் அதை பார்த்தா சொல்றது சமாதானம் சந்தோஷம் அந்த வேர்டெல்லாம் வேணாம் எனக்கு. நீங்க ஒழுங்கா ப்ராக்டிக்கலா பார்த்து சொல்லுங்க. ஒரு டீம் ஒர்க்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு லீடர் இருக்கணும். லீடர் சொல்றத லிசனிங் ஸ்கில் இருக்கணும். அப்புறம் லீடர் ஒருத்தர் இருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா கொடுக்கணும். வேற என்ன இருக்கணும் அந்த குரூப்பை பத்தி பார்த்தோம்னா? ஒரே ஆளா கொடுக்கணும். நம்ம எல்லாரும் பிபிஎஸ்ல ஒன்னா சேர்ந்து செய்ய போறோம். இன்னும் அவன் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கட்டும். இன்னும் இப்ப போய் சேர்ந்தா போதும் கரைய. அப்படிதானே? ஓகே வேற என்ன? வேற ஓகே. நான் டீம் ஒர்க்கோட சில சிக்னிஃபிகன்ஸை மட்டும் நம்ம பார்த்தோம். டீம் ஒர்க்னா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் டீம் ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்தது ரெண்டாவது நாளுக்கு போக போறோம். ரெண்டாவது நாள் நாள் ரெண்டு கேன் யூ எழுதுறீங்களா? நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பிரேக் முடியும், பிரேக் போயிடலாம். நாள் ரெண்டு பிசாசு பிடியிலிருந்து ஜெயம் கொடுக்குற தேவன். ஐ மீன் சாரி, நாள் ரெண்டு மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்குற தேவன். மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்குற தேவன். நாள் ரெண்டு மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்குற தேவன். மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்குற தேவன், அதாவது கொயங்கொடுக்குற இயேசுன்னு கூட நீங்க போட்டுக்கோங்க. வேத பகுதி அப்போஸ்தலர் 9:36-42. அப்போஸ்தலர் 9:36-42. கதாபாத்திரம் தபித்தாள். மீதி எல்லாத்தையும் அந்த டீச்சரை நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இப்ப நாம அப்போஸ்தலர் 9:36-42. கதாபாத்திரம் தபித்தாள். எழுதலைன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே ஆனா உள் வாங்கிக்கோங்க. நான் சொல்றத மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவேசு, மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற இயேசு. வேத பகுதி அப்போஸ்தலர் 9:36-42. கதாபாத்திரம் தபித்தாள். கதாபாத்திரம் தபித்தாள். ஓகே இப்ப அது பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பாட்டு ரெண்டாவது நாள் பாட்டு பாட்டு கதாபாத்திரம் தபித்தாள். தபித்தாள் நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? இல்ல இல்ல. கதாபாத்திரம் தபித்தாள். உங்களோட தலைப்பு மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற இயேசு. வேத பகுதி 9:36-42. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த லிஸ்ட் எழுதி வச்சிருப்போம் டைரக்டர் புக்ல இருந்து எல்லாமே. நீங்க எத்தனை வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடியா பேக் பண்ணி வைப்போம். அடுத்த சண்டே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அடுத்த சண்டே, நாளைக்கு இல்ல. சரி இப்ப நம்ம பாட்டுக்கு போயிடலாமா? பாடல் நம்பர் 2. பாடல் நம்பர் 2 நீங்க தான். ஓகே நம்ம சாங் நம்பர் 2 கத்துக்கலாம். கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் ஆக்சுவலா ஜபத்தினாலையெல்லாம் கூடுமே கூடுமே, ஜபத்தினாலையெல்லாம் கூடுமே கூடுமே, விசுவாசத்தோடு முழங்கால போடும் கிட்டத்தல்லாயே கொடுத்திடுவாரே, விசுவாசத்தோடு முழங்கால போடும் கிட்டத்தல்லாயே கொடுத்திடுவாரே, ஜபத்தினாலையெல்லாம் கூடுமே கூடுமே, ஜபத்தினாலையெல்லாம் கூடுமே. மறித்த தவித்தால் பேதுரு ஜபத்தினால் வீட்டெழுந்தாரே, ஊரிலே மறித்த தவித்தால் பேதுரு ஜபத்தினால் வீட்டெழுந்தாரே. ஜபமும் கேட்டது
கேட்டது அற்புதம் நடந்தது எழுந்த ஜீவனை திரும்ப தந்தது ஜெபத்தினால எல்லாம் கூடுமே கூடுமே ஜெபத்தினால எல்லாம் கூடுமே கூடுமே கேட்டதெல்லாம் இயேசு கொடுத்திடுவாரே விசுவாசத்தோடு முழங்காலப்போ கேட்டதெல்லாம் இயேசு கொடுத்திடுவாரே ஜெபத்தினால எல்லாம் கூடுமே கூடுமே ஜெபத்தினால எல்லாம் கூடுமே யோப்பா ஊரிலே மறித்த தவித்த பேதுரு ஜெபத்தினால மீட்டெழுந்தாரே யோப்பா ஊரிலே மறித்த தவித்த பேதுரு ஜெபத்தினால மீட்டெழுந்தாரே Thank you.
ஹல்லேலூயா. இந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அது பிள்ளைகளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு முறை கொஞ்சம் ஸ்பீடாக பாடலாம். ஓகே, 1 2 3 4 நல்லா பாட்டு கத்துக்கிட்டீங்க. அவங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டே பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ண வர்றது வந்து நம்ம தேன்முடி சிஸ்டர். அது முடிச்ச உடனே நம்ம டீ குடிச்சிடலாம். அது முடிச்ச உடனே டீ குடிச்சிடலாம். இப்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ண வர போற இவங்க வந்து யாரு அப்படின்னா, நம்ம சரளா வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஊழியம் பண்ண. இவங்க அப்படி கிடையாது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது சண்டே கிளாஸ்க்கு போனாங்க. கர்த்தரே தெய்வமே இல்லை அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் பிறந்து, கர்த்தர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, சண்டே கிளாஸில் ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சண்டே கிளாஸுக்கு போய் அங்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப உங்களோட வயசெல்லாம் வந்து அவங்க ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவல். அது மாதிரி ரொம்ப வருஷமா அவங்க பையன் பிறந்தப்போ கூட அவங்க யானையில் போட்டுட்டு தான் அந்த கை குழந்தை என்ன பண்ணாங்க, விபிஎஸ் எடுத்தாங்க. அது மாதிரி ரொம்ப வருஷமா தேவனுடைய ஊழியத்தை ரொம்ப அர்ப்பணிப்போடு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கையில் நான் கொடுக்கறத ரொம்ப பெருமையா விரும்புகிறேன், ஐ மீன் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களே செய்வாராக. கை தட்டலாமா அவங்களுக்கு? தேங்க்யூ சார். இன்னைக்கு எத்தனை நாள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? என்னது இல்லை, சில பேர் தமிழில் சொல்கிறாங்க, சில பேர் இங்கிலீஷில் சொல்கிறாங்களா, காது கேட்கல. சரி, டே டூ. இன்னைக்கு தலைப்பு மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும் ஏசு. தலைப்பு கதை வந்து ஆண்டி சொல்லிட்டு போயிட்டாங்க, கரெக்டா? கரெக்டு தானே? கதை சொல்லலையா? ஓ, ஃபர்ஸ்ட் டே போட்ட கதை சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே ஓகே. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. என் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கா? இது எங்க பாட்டி கொடுத்தாங்க, தபிதா பாட்டி கொடுத்தாங்க. ஓகேவா? இப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கதையவே ஆரம்பிக்காமல் அவங்கள உள்ளே இன்வைட் பண்ணி, இது வந்து கதையோட மாடல், டீச்சர்ஸ் உபகரணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே சிறம். சரி, ரெண்டாவது நாள் இப்போ ஜெயம் ஜெயம் தானே சொல்கிறாங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும் தானே? என்னோடய ஸ்டூடெண்ட் யாருங்க? எனக்கு கொடுத்த 4 ஸ்டூடெண்ட் எங்கே இங்கே? அப்போ என்னை பார்க்கணும் தானே? நான் சிச்சின் தானே பேசுகிறேன், அழு முடிஞ்சா இருக்கிறேன் இல்லை தானே? சரி, ஓகே. தலைப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் எல்லோரும் இன்வால்வ் ஆகிட்டுருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் எல்லாருமே பார்த்து தான் பேசணும். ரைட். இப்போது ஸ்போர்ட்ஸ் இல்லையா, நான் உங்களை நீங்கள் ஆன்சர் பண்ண இந்த ஆண்டி நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். யார் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க பேரை கேட்டு, இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இந்த
ஷீட்டில் எழுதிட்டு இந்த ஒரு ஸ்டார் எடுத்து ஒட்டிடுங்க. யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் தருவேன், சரியா? ஓகே, இது ஒரு மாடல். அடுத்தது என்னது, இப்போ என்ன சொல்ல போகிறோம்? ஸ்மைல் சொல்ல போகிறோம், கிடையாது. பின்னாடி என்ன இருக்கு? மனப்பாட வசனம் சொல்ல போகிறோம். என்ன மனப்பாட வசனம் தெரியுமா? நீ விசுவாசித்தால். ஆமாம், ஆனால் நான் மனப்பாட வசனத்தை இது திறந்து ஒரு மாடலாக காமிக்கிறேன், நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? பட் ஐஸ் பிரேக்கர் விளையாடுறப்ப அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே பண்ணணும் இந்த மாதிரி. பட் இது வசனம் கிடையாது, இந்த மாதிரி மாடல் பண்ணி பசங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தரலாம். பிகினர், ப்ரைமரி. பிகினர் ஒன்லி பிக்சர் மட்டும்தான், ப்ரைமரிக்கு மட்டும் இது சொல்லித்தரலாம் இந்த மாதிரி. நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. இது வந்து வசனத்துக்கு உண்டான மாடல். வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். ஆண்டி, இதில் யாருக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. சரி, இது என்னது? ஐஸ் பிரேக்கர் விளையாட ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்டில். நாலு பேர்ல நீங்க உட்காருங்க. தம்பி நீ வாயா, சாரி. எனக்கு எப்பவுமே சரி, சீனியரா இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி பாய்ஸை தான் கொடுத்துருவாங்க, கேர்ள்ஸே வரமாட்டாங்க. நான் கேட்டால் கூட தரமாட்டாங்க. அந்த பழக்க தோசம் தான் வந்துருச்சு. வாங்க முடிவா, இது படிச்சிரு, சரியா? இது ஐஸ் பிரேக்கர் ரவுண்ட். ஆனால் மனப்பாட வசனத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ண வைக்கிறது. இது இவங்க படிச்சிருவாங்க, இது சஃபலாக இருக்கும். இதை அடக்கும் போது அவங்ககிட்ட ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், எடுத்து எடுத்து கொடுக்கணும், ஓகேவா? சிடம், அப்படி பார்த்த மாதிரி, அப்படி பார்த்த மாதிரி உட்காந்து அவன் எடுத்து கொடுப்பான். இந்த ஆர்டர் மாதிரி அடக்கணும். இதில் இருக்குல்ல வேர்டு காடஸ் என்ன சொல்லியிருக்கு? ஆ ஓகே, அந்த மாதிரி அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். சரிம், இல்லை நீ அப்படி எடுத்து கொடு, மேலே கூட அடக்கட்டும், இங்கே மேலே அடக்கட்டும். ஆ, ஐடியா இப்படி வா, இப்படி வா, இப்படி இருக்க அவன் எடுத்து கொடுப்பான். ஒரு ஒரு வாழ் சீக்கிரமாக சொல்லணும், டைம் ஆகுது எனக்கு, 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சி கொடு காடு எங்கே இருக்குன்னு. ம், கண்டுபிடிச்சியா? நீ தானே கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த வார்த்தை சொல்லு, அடுத்த வார்த்தை சொல்லு. ஹாஸ், இது ஒர்க்கு பாரு, வசனத்தை சொல்லணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கிவன், கிவன். அடுத்தது வசனம் சொல்லு, இல்லைன்னா வசனம் நீங்களாம் சொல்லுங்க, அவன் எடுத்து கொடுப்பான். நீ வேர்டு சொல்லு, எவ்ரி எல்லாரும் சத்தமா, எடுத்து கொடு. கோஆர்டினேட் பண்ணலாம், கஷ்டம். ஓகே ஓகே அக்கா, நீங்கள் வாங்க. அவங்க கரெக்டாக இந்த வேர்ட் மாதிரி ஐஸ் பிரேக்கர் பண்ணி வசனத்தை சொன்னாங்களா? சீக்கிரம் மாட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. கொடுக்கலாம், தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு பேரும் அதை சட்டையிலேயே கொடுத்துருக்கீங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, தம்பிங்களா எங்கே ஓடுறீங்க? இந்தா, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஓகே, கொடுத்துக்கோங்க. சரி, ஆ, இது வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன். கவனிங்க எல்லாரும், இது வந்து பொதுவாக காமனாக சொல்கிறேன். இந்த பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்து அனுப்புறது. வீட்டில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்க இங்கே திருப்பி விபிஎஸ் கொண்டு வாங்க. ஃபைனல் டேக்கு வந்து 5 டேஸுக்கு உண்டானதை நீங்கள் எக்ஸ்போ மாதிரி வச்சு உங்கள் கிளாஸில் சப்மிட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, நான் ஒரே ஒரு மாடல் மட்டும் காட்டுறேன்.
இது தப்பித்தாளுன்றதுனால ட்ரெஸ்ஸு. நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் சல்வார் மாதிரி பண்ணலாம், பேண்ட் சட்டை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஐஸ் பிரேக்கர் முடிஞ்சுது, மனப்பாட வசனம் முடிஞ்சுது, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சுது, சரியா? இப்போது இந்த இன்னைக்கு பாடத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத இந்த ஹோம் ரன் இருக்கு இல்லையா, க்ளவுஸு, இதில் எழுதி எனக்கு கொடுத்துட்டு போயிடும். என்னோடய ஸ்டூடெண்ட் ரோடியாக பார்க்கலாம், ஓடி வாங்க, எவ்வளோ அமைதியாக வர வரான். இதில் எழுதணும், இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், எழுதணும். அண்ணா வாங்கண்ணா, அவன் நீ வாயா, உன் பேர் என்ன? மணிஷு, வா, எழுதணும். என்ன கற்றுக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் கூட இது பண்ணீங்க இல்லையா, ஐஸ் பிரேக்கரில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன இல்லை, ஆ, ஒற்றுமை இல்லை, அதை அழகாக சொல்லிடுவீங்க. அது என்ன பண்ணணும், இந்த அஞ்சு நாளில் கற்றுக்கணும். நம்ம எப்படி பாண்டிங்காக இருக்கிறது, நம்ம எப்படி ஃபெலோஷிப்பாக இருக்கிறது, நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்குதுன்னு இந்த அஞ்சு நாளில் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே போகணும். எழுது, என்னையா பார்க்குற, சீக்கிரம், இன்னும் பத்து நிமிஷம் முடிஞ்சுதா? ஓகே, சரி. இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அக்கா? எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணிப்பாங்களா? ஓகே ஓகே. முகேஷ், இனிஷியல் என்ன? கேஇயா? அக்கா இங்கே வாங்கப்பா, நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு விஷ் பண்ணி கொடுத்துருங்க. முகேஷ் வா, ஃபைனல் செஷன், கிளாஸ் ஓவர் ஆக போகுது, எழுதுனவங்களும் அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு பார்ப்போம். சீக்கிரம் வா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால எல்லாமே ஸ்போர்ட்ஸாக வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க நிறைய விஷயத்தை அப்படியே சும்மா அவுட்லைன் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன்ட்டாங்க, அப்படிதானே? எதுவும் பெருசாக அவங்க எதுவும் எடுக்கல, ஏன்னா பத்து நிமிஷம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், அதனால அவங்க பெருசாக எதுவுமே எடுக்கல, சரியா? தபித்தாலோட கதை நீங்கள் போயிட்டு பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சைன் மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்களா? சைன்னா என்ன சைன்னா, ஏதோ ஒரு அறிகுறி. ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அசம்பிளியில் ஒரே ஒரு சைனை பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு டேயோட வார்த்தை மாரநாத்தா. பசங்க யார், அந்த நாள் ஃபுல்லாக டீச்சர்ஸ் உங்களுக்குள்ளனாலும் சரி, பசங்கக்குள்ளனாலும் சரி, எப்படி நம்ம சொல்லணும், மாரநாத்தா, ஜான் மாரநாத்தா, சிபி மாரநாத்தா, பாரி மாரநாத்தா. மாரநாத்தானா இயேசு சீக்கிரம் வருகிறார். ஓகே, மாரநாத்தான்றது ஒரு சபை பிரிவெல்லாம் வச்சு நான் சொல்லலை, மாரநாத்தான்ற வேர்டுக்கு இயேசு சீக்கிரம் வருகிறார். ஸோ நாள் ஒன்று நாளே உங்கள் பிள்ளைங்களாம் என்ன சைன் பண்ண போகிறாங்க, மாரநாத்தா. அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்த்து மாரநாத்தா, இப்படி கையில் வச்சு மனசில் வச்சு மாரணா, கொஞ்சம் தலையை தாழ்த்தி மாரநாத்தா, தென்முடி மாரநாத்தா, இயேசு சீக்கிரம் வருகிறார், மாரநாத்தா, மாரநாத்தா, மாரநாத்தா. அப்படியே திரும்பியா பின்னாடி முன்னாடி இருக்குங்கள பார்த்து மாரநாத்தா, பின்னாடி முன்னாடி பார்த்து மாரநாத்தா, மாரநாத்தானா இயேசு சீக்கிரம் வருகிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக டீச்சர்ஸும் சரி, நீங்கள் ப்ரேயருக்கு உட்காருவீங்களா டீச்சர்ஸ் எல்லாரும், அப்போ கூட மாரநாத்தா, காலைல குட் மார்னிங் சொல்கிறது பதிலாக மாரநாத்தா சொல்லுங்க. ஸோ அப்போ ஏசப்பா சீக்கிரம் வரான்ற நம்ம அந்த தாட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும், சரியா? சொல்லாமா, ஃபர்ஸ்ட் டே சைன் என்ன, மாரநாத்தா. ஃபர்ஸ்ட் டே சைன் என்ன, ஏசு ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் ஏசு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க போயிட்டு உங்களுக்கு பிரேக்ல அழகா டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் வாங்க, 10 minutes break. ஓகேவா? நீங்க இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.